அப்புறம் இந்த நிகழ்வு எல்லாம் ஒலிபரப்பதற்காக ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற பல்வேறு தொடர்புகளுடைய அரிமா சங்கத்தினுடைய தலைவராகவும் மயூரி தொலைக்காட்சியினுடைய உரிமையாளராகவும் திகழ்கிற அன்பு சகோதரர் ஆர்மோனையினார் அவர்கள் இப்போது கருத்து கூறுகிறார்கள். வணக்கம் சார். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எவ்வளோ நிகழ்ச்சிகளை எனக்கு நீங்க உங்களோட நான் பகிர்ந்துகிட்டாலும் பங்கேற்றாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதுவும் எனக்கு சிங்கம்பட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பொதுவாகவே சிங்கம்பட்டி எங்கள் அப்பா பேர் முத்தையா ஆறுமணியினார் தான் போடுவேன். உங்கள்கிட்ட ஒரு அனுமதியோட என்னன்னா, இப்போ இவ்வளவு பேர் கலந்துருக்காங்க, நீங்க அறிமுகம் பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் நீங்க நீங்க எல்லாத்தையும் வரவேற்ற மாதிரி நான் இந்த நிகழ்வுல பின்னால யார் நன்றி சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லா இருந்தாலும் நான் இந்த நிகழ்வுகள்ல எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்ற மாதிரி. ஏன்னா நீங்க ராஜாவை பத்தி பேசுறீங்க, ஆனா ராஜாவை பத்தி சென்னையில வந்து ஒரு பெரிய விழா எடுத்த நல்லி குப்புசாமி ஐயா வந்து டாக்டர் ஐயா இந்த நிகழ்வுல இருக்காங்க. நான் அவங்கள சந்திச்சதுல ஐயா தாயுமானவர் இருக்காங்க, பிளிப்கார்ட் மஞ்சுநாத் இருக்காங்க, இன்னும் நமக்கு அறிமுகமான சார் இசக்கிராஜன் சார் இருக்காங்க. இந்த நிகழ்வு எல்லாம் கொண்டு ஒருங்கிணைத்து சேர அருங்காட்சியகம் கண்காணிப்பாளர் சிவ சத்தியவே, ஆமா சிவ சத்தியவேல், நெல்லை மாவட்ட முன்னாள் ஆட்சியாளர் தனவேல், அப்புறம் இந்த நிகழ்வுல ராஜாவோட நெருங்கிய உறவினர் திருமதி வசந்தி ராணி ஐயா, ராணி அவங்க இருக்காங்க, ஏர்வாடி கவிஞர் ராதாகிருஷ்ணன், ஏசி சேகர் சார சொல்லவே வேண்டாம். இன்னொரு நிகழ்வுல ரொம்ப அவங்கள பத்தி தனியா பேசினா, இது ராஜாவை பத்தி உள்ள நிகழ்ச்சி. கடந்த வருஷம் கூட கணவி சுப்பிரமணியன் சாரு, ஏசி சேகர் சாரு, அப்புறம் வந்து நம்ம என்னோட கிளாஸ்மேட் இந்த நிகழ்வுல இருக்கா அருணாசலம், இந்த மூணு பேரும் ஒரு ஒரு ஆசிரமத்துல போய் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் ராஜா கூட பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நிகழ்வுகள்ல நாங்க என்ன கூப்பிட்டாப்ல கூப்பிட்டு சாரெல்லாம் கூப்பிட்டு கணவி சுப்பிரமணியன் சார் உண்மையிலே வந்து அந்த நிகழ்வு சொல்லும் போது கண்ணீர் விட்டாங்க. எந்த அளவுக்கு ராஜாவோட இருப்பாங்க அப்படிங்கிறத நான்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு உங்க எல்லாத்தையுமே எப்படி வணங்குறது அப்படிங்கிறத நினைக்கிறதோட நீங்க எல்லாம் தொடர்ந்து நான் கடைசியா உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பேன். அதே மாதிரி இதுல டாக்டர் விஜயலட்சுமி இருக்காங்க, என்னோட கிளாஸ்மேட் அருணாசலம், மருமகன் இந்த பவுண்டி விடுன்னு சொல்லுவாங்க ராஜா. நீங்க ஆடிய மாசம் எல்லாம் பேருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ராஜா பின்னால வந்து இந்த ஒரு இதெல்லாம் கட்டி பின்னால நிப்பாங்க. அவங்களோட மூதாதைகளோட பேரன் ஒருத்தர் பவுண்டி வீடு ராமு மருமகன் இருக்காப்ல. இத ஒருங்கிணைத்த கணேஷ் சுப்பிரமணியன் சாருக்கு திரும்பியும் ஒரு இது. இந்த ஜூம் மீட்டிங் ஆர்கனைசர் தமிழன் உள்பட அனைத்து பெரியவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். ராஜாவை பத்தி நீங்க தான் பேசணும், நாங்க கேட்டுக்கணும். இருந்தாலும் ராஜாவை பத்தி சொல்லணும்னா இந்த சகோதரர்கள் வந்து எப்போதுமே ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல சகோதரம் பாசம் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி பெரிய கவிஞர், பெரிய புலமை வாய்ந்தவர். நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே இந்த ஜூம் மீட்டிங் மூலமா ஒரு கோரிக்கை வைப்பது என்னன்னா, இவ்வளவு பேர் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கீங்க, இந்த கொரோனா காலத்துலதான் எங்க ராஜா எங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்பவும் எங்க ஊர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. அவ்வளவு இதுலயுமே அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் இப்போ சேகர் சார், ஏசி டிஎஸ்பி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஏசியா தான் பழக்கம். அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி முதல் நாளே எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் அன்னைக்கு வந்து ரம்ஜான் அன்னைக்கு ஒருத்தர் வந்து அவரு கல்லடை குறிச்சியில ஒரு ஆசிரியர், அவர் என்ன பண்ணாருன்னா, நான் காலையிலயும் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அப்படின் என்னங்க சார் இன்னைக்கு ரம்ஜான்லாங்க. ஏங்க ராஜா வந்து ஜாதி மதம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஆளு. ரம்ஜான் ராஜாவை பார்த்தாதாங்க ரம்ஜானே சிறப்பு. இன்னைக்கு ராஜாவை பார்த்துட்டு போய் நான் வந்து காலையில நோன்பு, அதாவது அவங்க தொழுகை முடிச்ச உடனே வீட்டு கூட போல, நேரம் அங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி ராஜா வந்து ஒருவேளை ராஜா ஒரு நல்ல நாள்ல எங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா எங்க பூமி தாங்காதுன்னு நினைச்சுதான் அமைதியான நேரத்துல எங்களை விட்டு போயிட்டாங்களோன்னு கூட சில நேரம் நினைப்பேன். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் ராஜா பத்தி ஆடிய மாசையெல்லாம் போனோம்னா எல்லாத்தையுமே ஒரு முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும், ரெண்டாவது பாதுகாப்பு ரொம்ப விரும்புவாப்ல, வந்த அனைவரையுமே வந்து
ஒரு சரியான நேரத்துக்கு இப்போ எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அத மாதிரிதான் இந்த மாதிரி நான் உங்க எல்லாத்தையுமே ஒரு வேண்டுகோளா வைக்கிறது என்னன்னா, நிறைய பேர் நீங்க பேசணும் அப்படிங்கறதுனால நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்க எல்லாம் ஒரு முயற்சி செய்து ராஜாக்கு வந்து மணிமண்டபம் கட்டுறதுக்கு உதவி செய்யணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்த கணபதி சுந்தரம் சாரு, முனைவர் கணபதி சுந்தரம் சார் அவர்களுக்கு, கணபதி சாரி கணபதி சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் இந்த ராஜாவோட நினைவேந்தல் நிகழ்வுல கவிஞர் கணபதி சுப்பிரமணியம் சார் வந்து பல புகழ் பெற்று பல்வேறு ஆண்டுகள் வாழ மேலும் அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.